Hello students, I am Kodai. Welcome to my session. In this chapter 3 algebra, exercise 3.3 objective type questions solve. 7 sum paarenga. X square minus y square equal to 16 and x plus y equal to 8. Then x minus y is. Apdin kekkranga. Idu solve pannuvom. So avanga kuduthirukadhu paathina x square minus y square equal to 16 kuduthirukanga. Apra vandu x plus y equal to 8 nu answer kuduthirukanga. Value kuduthirukanga. Ipa first idu vandu identity வந்து expand பண்ணுங்க இது வந்து x plus y into x minus y identity equal to 16 so அவங்க x plus y equal to 8 னு கொடுத்திருக்காங்க so அதை substitute பண்ணுங்க இதோட வேல்யூ அவங்க கொடுத்திருக்காங்க क्वेश्चनல பாருங்க next வந்து x minus y equal to 16 so இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இத நாம வந்து டிவிஷன்ல கொண்டு வந்தறலாம் 16 divided by 8 இது சிம்பிளிஃபை பண்ணீங்கனா உங்களுக்கு இது வந்து 2 வரும் 8 டேபிள்ல சிம்பிளிஃபை சோ நம்ம இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே அது அங்க எழுதிடலாம் x - y is 2 இது வந்து மல்டிபிள் சாய்ஸ்ல சி ஆப்ஷன் ஓகே 8th சம் a + b bracket into a cube minus b cube கொடுத்திருக்காங்க divide by a square minus b square கொடுத்திருக்காங்க சோ இத வந்து சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம் So, a plus b a cube minus b cube உங்களுக்கு வந்து ஐடென்டி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஐடென்டி ஒரு வீடியோ போட்டுறோம் அதல பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாஸும் கொடுத்திருக்கறேன் கியூபிக் ஐடென்டிட்டில இது வரும் அது ஒரு தடவை பாத்துங்க சோ ஃபார்முலா எழுதிங்க a cube minus b cube a minus b into a square plus ab plus b square ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம் divide by a square minus b square கொடுத்திருக்காங்க so a square minus b square னா இந்த ஐடென்டிட்டி தான் வரும் a plus b into a minus b okay so இத எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுங்க a square minus b square a plus b into a minus b okay so இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணிரலாம் cancel a plus b cancel a minus b cancel ஆயிடும் ரிமைனிங் டம் தான் நாம அங்க ஆன்சர்ல எழுதுவோம் so a square a square plus ab plus b square okay so idu vandu pathina ungalku b option varum so next vandu ivu vandu kuduthirukanga adhaadu expanded form kuduthirukanga inga namba short form ezhudanum adhaadu identity dhaan p plus q into p square minus pq plus q square enna identity varum pathina inga enna irukku adhu dhaan varum adhaadu pathina p plus q the அதாவது pq plus qq q cube இந்த ஐடென்டிட்டி வரும் இதோட எக்ஸ்பான்ஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க ஓகே சோ இந்த ஃபர்ஸ்ட் டம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிரலாம் இது வந்து pq plus q cube இந்த ஐடென்டிட்டி அப்படினு சொல்லிட்டு ஓகே அடுத்து 10th சம் a minus b equal to 3 and ab equal to 5 then a cube minus b cube என்னன்னு கேக்குறாங்க சோ இத நம்ம சால்வ் பண்ணனும் இப்போ பாருங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிட்டி எழுதிக்கலாம் a minus b the whole cube identity so a cube minus 3 a square b plus 3 ab square minus b cube okay so இந்த ஐடென்டிட்டி இப்ப பாத்தீங்கன்னா a minus b the whole cube இத அப்படியே வச்சிங்க இந்த இந்த டம் அப்படியே இந்த பக்கம் ரைட் லெஃப்ட் சைடுல எடுத்துட்டு வந்திருங்க அப்ப இது வந்து +3a² b -3ab² னு ஆயிடும் ரிமைனிங் டம் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வச்சிங்க a³ - b³ எதுக்காகனா இது இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க சோ மத்த டம்ஸ் நான் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ஓகே சோ இப்போ a - b வந்து பாத்தீங்கன்னா 3 ன்னு கொடுத்திருக்காங்க அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க 3³ பிளஸ் இப்போ இத வந்து நம்ம வந்து காமன் என்ன இருக்க ஐட்டम्स பாத்தீங்கன்னா 3 ab வெளிய எடுங்க a a - b வந்து இங்க வரும் ஓகே அதாவது 3 ரெண்டு திரும்பவே காமனா இருக்கு a வும் காமனா இருக்கு அதனால ஒரு a ஒரு b காமனா எடுத்துட்டேன் மீதி ரிமைனிங் பாத்தீங்கன்னா இதுல வந்து a பேலன்ஸ் வரும் இதுல வந்து b பேலன்ஸ் வரும் இந்த மைனஸ் சைன் இங்க போட்டுருக்கேன் ஓகே சோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்க ஏற்கனவே நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் இப்போ இது பண்ணிடுங்க 27 +
த்ரீ க்யூப் வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு போட்டிருக்கேன். த்ரீ ஏபிக்கு வந்து அவங்க வந்து ஃபைவ் கொடுத்துருக்காங்க, த்ரீ இன்ட்டு ஃபைவ். அடுத்தது திருப்பி ஏ மைனஸ் பி நம்ம ஏற்கனவே இன்ட்டு த்ரீ, ஏ மைனஸ் பிக்கு த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்ல, அதையே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் வரும், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஓகே, ஸோ டுவெண்ட்டி செவன், இப்போ ஃபிஃப்டீன், ஃபிஃப்டீன் த்ரீ சார் ஃபார்ட்டி ஃபைவ். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி டூ வரும். ஸோ செவன்ட்டி டூ இஸ் த ஆன்சர் ஃபார் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப். ஓகே, ஸோ நம்ம அதை எடுத்து இங்கே எழுதிடுவோம். செவன்ட்டி டூ இது வந்து ஆக்சுவலி டி ஆப்ஷனில் வரும். ஸோ ஐடென்டி வச்சு நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது நைன்த் வந்து ஏ ஆப்ஷன். ஸோ லெவன்த் சம் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் அண்ட் வந்து ரிமைனிங் மிஸ்ஸிங் டம் என்னென்னு எழுத சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் அந்த ஐடென்டிட்டி எழுதிங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வேண்டியது இந்த டேர்ம் தான், ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் தான் நமக்கு வேணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க, மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி இதுவும் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க, த்ரீ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரிமைனிங் டேர்ம் எழுதுங்க ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப். ஓகே, ஸோ அதுதான் நம்மளை டிரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேர்ம் வந்துடுச்சு, மீதி டேர்மை நம்ம எழுதணும். ஸோ இதில் வந்து காமன் என்ன இருக்குது பாருங்கள், த்ரீ இருக்குது, ஒரு ஏ பி இதில் காமனாக எடுக்க முடியும். மீதி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இதில் ஏ வந்து இங்கே வரும், அடுத்தது இந்த டேர்மில் பி இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபோட ஐடென்டிட்டியோட எக்ஸ்பென்ஷன். ஸோ இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, மைனஸ் ஐனும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் நம்ம எழுதணும். ஸோ த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏன்னா மல்டிபிள் சாய்ஸில் இன்னொன்று ஒன்று வந்து உங்களுக்கு மைனஸோட ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே மைனஸ் ஸ்பெசிஃபை பண்ணி இருக்கும்போது நம்ம வேறு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இங்கே டி தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஐ ஹாவ் ஏ நைஸ் டே.